வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம கிசான் கிராஃப்ட் 406 யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி களை எடுக்க போகிறோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு நம்ம தக்காளி செடி நடுறதுக்கு பார் போட்டு கொடுத்துருந்தோம். ஸோ வண்டியை அப்படியே கொண்டு வந்து நிறுத்தியிருந்தோம். அதிலிருந்து இப்போ நம்ம அந்த பார் போடுற கலப்பையை எடுத்துகிட்டு இப்போ நம்ம களை வெட்டுற டில்லிங் பிளேடை வந்து நம்ம போடணும். அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணால், உள்ளே இருக்கிற காட்டர் பின் இருக்குது, காட்டர் பின்னை கழட்டணும். இதை வந்து ஈஸி, நீங்கள் கையில் கழட்டினீங்கன்னா மேக்ஸிமம் வராது. ஸோ அதுக்கு எப்பவுமே என்ன பண்ணுங்கன்னா, இதுக்கு வண்டி கூடவே ஒரு சின்ன திருப்புளி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணி கழட்டினீங்கன்னா ஈஸியாக கழட்ட முடியும். சப்போஸ் அது மிஸ் ஆகிருந்தனாலும் நீங்கள் வேறு எதனா யூஸ் பண்ணி சின்னதாக ஒரு கம்பி மாதிரி விளையாத மாதிரி நீட்டாக இருக்கணும், அதை யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். டில்லிங் பிளேடு போடும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக எது ரைட்டு எது லெஃப்ட்டு அதை கரெக்டாக நம்ம பார்த்து போடணும். ஏன்னா வெட்டுற பக்கம் கரெக்டாக போட்டோம்னா தான் பில்லு வெட்டிக்கிட்டு போகும், இல்லைன்னா வண்டி சீக்கிரமாக ஓடும், வெட்டவே வெட்டாது, அப்படி மேலேயே உருண்டுக்கிட்டு போகும். அதை நம்ம கரெக்டாக பார்த்து போட்டுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது செயின் ட்ரைவ் தான், பேக் ரோட்டில் செயின் ட்ரைவு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கலப்பை போட முடியாது. மொத்தம் ஒரு 3 செட்டு தான் இருக்குது பிளேடு. ஃபஸ்ட்டில் 4, 2nd 4, அடுத்து 3rd கலப்பையில் 2, மொத்தம் 10 பிளேடு தான் வரும். 1 சைடுக்கு அந்த பக்கம் 10 பிளேடு, மொத்தம் ரைட்டு லெஃப்ட்டில் 10 10 20 பிளேடு இருக்கும். மொத்தம் 10 பிளேட் இருந்தாலும் இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா புழுதியெல்லாம் புழுதியே இதெல்லாம் நம்ம ஓட்டலாம். டிராக்டரு ஓட்டுற அளவுக்கு இல்லைனாலும் ஒரு சாலையில் 2 சால் ஓட்டும்போது நம்ம டிராக்டர் ஓட்டுற அளவுக்கு வந்துடுது. ஏன்னா நம்ம டிராக்டரில் பார்த்திங்கன்னா முன்னாடி டயர் போகும்போது பெரிய டயருக்கு அதுக்கும் மண் அடியில் இருக்கிற மண்ணை வந்து அழுத்திட்டோம். பட் இதெல்லாம் வந்து அந்த பிரச்சனை இல்லை, அழுத்தாது. ஸோ மேலே இருக்கிற மண் மட்டும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அடியில் வெயிட் இல்லாததுனால நம்மளுக்கு அடியில் இருக்கிற மண் அழுந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ டிராக்டரில் அப்படி இல்லை, டிராக்டரோட வீட்டுக்கு அடிக்கிற ஒரு அடி கீழே இருக்கிற மண் ஃபுல்லாக அழிஞ்சிடும். மேலே இருக்கிற அந்த 6 அடி 3/4 அடி மண் தான் நம்மளுக்கு நல்லா புழுதியாகும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம இன்டர் கல்டிவேட் பண்ணுறதுனால நம்ம டயரை வந்து மேக்ஸிமம் சின்னதாக குறுக்கி போடணும். நம்ம தலைகளை திருப்பி போட்டோம்னா அது அகல குறைஞ்சிரும். பட் இதில் வந்து பேலன்ஸிங் கொஞ்சம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணிக்கணும். ஸ்டார்டிங் வச்சு உள்ள எடுத்துகிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே பேக் ரோட்டை யூஸ் பண்ணும்போது நம்ம கியரை வந்து லோவில் வச்சுட்டு தான் யூஸ் பண்ணணும். இது கரை வந்து பார்த்திங்கன்னா 3 அடியில் 2 அடி அந்த ரேஞ்சு தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் நம்மளுக்கு 2 அடி பிளேடு செட்டு கரெக்டாக இருக்குது. இப்போ கொஞ்சம் ரைட் லெஃப்ட் கொஞ்சம் போனாலும் செடி மேலே அடிபடும், அதனால தான் நம்ம பொறுமையாக ஓடிட்டுருக்கேன். இது ஃபியூயல் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் டீசலுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் டு 1:20 அந்த டைம் வரைக்கும் ஓடும். நம்ம இது பெட்ரோல் விடரை KK712 அந்த பெட்ரோல் விடரை விட இது நம்மளுக்கு ஒரு ஃபியூல் வந்து ரொம்பவே நம்மளுக்கு மிச்சமாகுது. லோ கியர் யூஸ் பண்ணிவிட்டு 1வது கியர் போட்டு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே இந்த வண்டியில் டில்லிங் வந்து கரெக்டாக ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். ஹையில் ஓட்டவே கூடாது. இல்லை நம்ம 2nd கியர் போட்டோம்னாலும் இது நம்ம வண்டி வந்து கொஞ்சம் வேகமாக போகும். ஆனால் பட் என்ன ஆகணும், பேலன்ஸிங் மிஸ் ஆகுன்றதுனால எப்பயுமே நம்ம லோவில் 1st கியர்லேயே ரன் பண்ணுவோம் அந்த வண்டியை. பக்கத்தில் நம்ம வாழைத்தோப்பு தான், குளம்லாம் வாழைத்தாரெல்லாம் போட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 350 to 400 மரம் தார் போட்டிருக்கு. பூவெல்லாம் ரெகுலராக உடச்சி விற்றுட்டு தான் இருக்கும். ஒரு பூ 10 ரூபா இல்லை சின்னதாக இருந்தால் 8 ரூபா அந்த ப்ரைஸுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ரெகுலராக எடுத்துமேட்டு திருவண்ணாமலையில் இருக்கிற மொத்தமாக வாங்கிப்பாங்க வியாபாரிங்க, அவங்கக்கிட்ட கொடுத்து வந்துடுவோம். கரை இருக்கிறதுனால நம்மளுக்கு வண்டி மேலே ஏறி ஏறி இறங்குறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். பட் கரை இல்லாத இருக்க நார்மல் இடத்துல புழுதி ஓட்டணும் அப்படின்னா அருமையாக இருக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது.
எல்லா பஞ்சுக்கறையும் ஓட்டியாச்சு. உள்ள இப்போ இருக்கிற அந்த வெண்டைக்காய் செடியை மட்டும்தான் கையில் குத்தணும், ஏன்னா அதை மிஷினால் ஓட்ட முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் பழைய இருந்த இடத்துக்கும் ஓட்டி முடித்ததுக்கப்புறமே எப்படி இருக்குன்னு. நான் நெக்ஸ்ட்டு கொத்தி முடித்ததும் நான் எடுத்து அடுத்த